நீர்மூழ்கி கப்பல் சிந்து ரக்ஷக் வெடித்து சிதறிய சம்பவத்துக்கு நாசவேலை காரணமா அல்லது பயங்கரவாத தாக்குதல் காரணமா என்று விசாரிக்கப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார் இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் சிந்து ரக்ஷக் நீர்மூழ்கி கப்பல் மும்பை கடலில் வெடித்து சிதறியது குறித்து திமுக தலைவர் கருணாநிதி வியாழனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் சுதந்திர தினம் கொண்டாடப்படும் வேளையில் இந்த கோர சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்கு இருப்பதாகவும் விபத்தில் இறந்த வீரர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார் இந்திய கடற்படை வரலாற்றில் போர் இல்லாத காலத்தில் நடந்த மிக மோசமான விபத்து இது என்று குறிப்பிட்டுள்ள கருணாநிதி இந்த விபத்து இந்திய கடற்படைக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நீர்மூழ்கி கப்பல் நெருப்பில் வெடித்து சிதறியதற்கு நாசவேலை காரணமா என்று விசாரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கருணாநிதி பயங்கரவாதிகள் தாக்குதல் காரணமாகவும் இந்த கொடுமை நடந்திருக்கக்கூடும் என்று சந்தேகம் எழுப்பியுள்ளார் பொறுப்பில் இருப்போருக்கு இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பில் மட்டுமல்லாது இந்தியாவின் பாதுகாப்பிலும் கூட இந்த அலட்சியம் இனி ஏற்படக்கூடாது என்றும் அந்த அறிக்கையில் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளாா்